பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இன்னொரு அற்புதமான ஆசீர்வாதம், ஒவ்வொரு நாளும் அநேக ஆசீர்வாதத்தை தியானித்து கொண்டே நாம் வருகிறோம் இல்லையா. இன்றைக்கி 103:5 ஒரு அழகான ஒரு காரியம் சொல்கிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. திரும்ப வாழ வயது போல், இளமை போல ஒரு பலன் உனக்கு உண்டாகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், கழுகு கிட்டத்தட்ட 70 உயிரோடு இருக்குமா, கழுகனுடைய ஆயுசு நாட்கள். ஆனால் 40 ஆன உடனே அதனுடைய அலகு பலவீனப்பட்டுருமா, கை நகங்கள் பலவீனப்பட்டுருமா, அதனுடைய ரெக்கையும் பலவீனப்பட்டுருமா. அப்போ இன்னும் ரொம்ப உயரமாக பறக்க முடியாதுல, வயசாயிட்டில்ல. இப்போ சொல்கிறாங்களே, முன்னால் மாதிரி நான் நடக்க முடியல, வயசாயிட்டில்ல, அதனால் வயசுக்கேற்ற பலன் தான் இருக்கும், பலவீனமாயிட்டேன் அப்படின்னு அநேகர் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஆண்டவர் சொல்கிறார், திரும்ப வாலிப வயது போல் உனக்கு பலன் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த கழுகு பலவீனமான உடனே என்ன செய்யுமா, உயரமான ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துரும், லாக்டவுன் பண்ணிக்கொள்ளும், தன்னைத்தானே அது வந்து லாக்டவுன் பண்ணிக்கொள்ளும், வெளியே போக உட்கார்ந்து கொள்ளுமா. கிட்டத்தட்ட 150 அப்படியே உட்காந்துருக்குமா. அப்போ வந்து தன்னுடைய அலகை உடைக்குமா, அந்த பண்டை இதற்குல வயசாகி போச்சு, பலவீனப்பட்ட அதை மோதி பாறையில் மோதி உடைச்சிருமா. அதன் பிறகு நகை இருக்குல்ல, நகத்தை அப்படியே உடைச்சிரும், பழைய நகரெல்லாம் அவனுடைய ரெக்கைகளை ஒன்று ஒன்றா பிச்சிருமா, அதனுடைய பழைய ரெக்கைகளை ஒன்று ஒன்றா பிரிச்சுட்டு மொட்டையாயிரும் கழுகு, அப்படியே உட்காந்துருக்கும். ஆனால் 40 திரும்ப எல்லாமே முளைச்சிருமா, அந்த இறகு புது இறகு முளைக்குமா, புதுசாக அதனுடைய அந்த நகங்கள் முளைச்சிரும், அதனுடைய அழகு புதுசாக மாறிடும். அப்போ பார்த்திங்கன்னா, இப்போ பழசெல்லாம் போய் இளமையான ஒரு கழுகாக மாறிடுமா, திரும்ப அது செட்டை அடித்து எழும்புனா முன்னால் விட பலமாக அது புது பலத்தோடு எழும்புமா. அதனால தான் வேதபுஸ்தர் சொல்லப்பட்டிரு, கழுகுக்கு சமானமாக இவன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். ஏசே 40:31 கத்தருக்கு காத்திருந்தால் நீங்கள் கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவீங்க. அப்போ காத்திருக்கணும். அதனால தான் சொல்கிறது, அதிகாலை எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருந்து வேறு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க 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 பழையவைகள் எல்லாம் அந்த பலவீனமெல்லாம் முதிர்ந்து புது பலன் உண்டாகும். நீங்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர், என்னுடைய சரீர உறுப்புகள் வயதாக பலவீனப்பட்டாலே திரும்ப வாழ வயது போல ஆண்டவர் என்னை பலப்படுத்த வல்லவர்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, புது பலன் உண்டாயிரும். சொல்கிறீங்களா, தகப்பனே, திரும்பவும் கழுகுகளைப் போல புது பலனை நீர் எனக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். நானும் காத்திருந்து கழுகுகளைப் போல புது பலனடைந்து செட்டைகளை அடித்து எழும்ப எனக்கு கிருபை தாரும். உம்முடைய அன்பின் கரத்தில் அதற்காக காத்திருக்கேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.